நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 21 சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தே எழுதிய தூயினச் செய்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள், 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீதிமொழிகள் 22:1 அழகாக சொல்லுகிறது, திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வதே மேல், வெள்ளியும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். இன்றைக்கு நற்செய்தியிலே அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரை தேடித்தருகிறார், பெருமையை சேர்க்கின்றார், புகழை சூட்டுகின்றார். இதைவிட சிறந்த செல்வம் என்ன வேண்டும்? தன் மகனால் தாய்க்கு ஒரு பெருமை. அவர்கள் தேடி வருவதற்கு ஒரு காரணம் என்ன? அன்னை மரியாளும் சகோதரர்களும் அங்கு வருகிறார்கள். இயேசுவினிடத்திலே தங்களுடைய வருகையை அறிவிக்கிறார்கள். ஏன் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? காரணம் இயேசுவினுடைய அந்த சூழ்நிலை. யோவான் செய்தி 7:5 இறைவார்த்தையில வாசிக்கிறோம், அவருடைய சகோதரர்கள் அவரை நம்பவில்லை என்று வாசிக்கிறோம். மார்க் நற்செய்தி 3:20-21 இறைவார்த்தைகள் சொல்கிறது, உறவுகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மதிமயங்கி திரிகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக தன்னுடைய மகனுக்கு இவர்களால் ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று பயந்தவராக அன்னை மரியாளும் சகோதரர்களும் ஓடி வருகிறார்கள். அவர் தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்லுகிறார், சன் ஆஃப் காட். அவர் அப்படியாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் உறவுகளால் சகோதரர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இவர்களால் இயேசுவுக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ, தன்னுடைய மகனை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று அன்னை மரியாளும் சகோதரர்களும் அங்கே ஓடி வருகிறார்கள். இவர்கள் வந்து மண்ணுலகினுடைய உறவின் அடிப்படையிலே உரிமை கொண்டாடுகிறார்கள். இயேசு எங்களுடைய சகோதரர், இயேசு என்னுடைய மகன் என்று சொல்லி மண்ணுலகின் அடிப்படையிலே உறவு கொண்டாடுகிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசுவோ, இந்த உறவு என்பது, இறைவனோடு இருக்கிற உறவு என்பது இந்த மண்ணுலகை கடந்து விண்ணுலக உறவை, ஆன்மீக உறவை சார்ந்து நிற்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்னடையாளமாக தன்னுடைய தாயை இங்கே சுட்டி காட்டுகிறார். உடல் அளவிலே ஏற்படுகின்ற உறவுகள் உறவா? இயேசுவினுடைய குடும்பத்திலே உறவாக ஏற்படுவதற்கு, இயேசு நம்மையும் பார்த்து அவருடைய சகோதரர் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட வேண்டும் என்றால் உடல் அளவில் பிறக்க முடியுமா? இரத்த உறவுகளாக நாம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. யோவான் செய்தி 1:13 இறைவார்த்தை இப்படியாக சொல்கிறார், அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். ஆக ஒரு உடல் அளவிலே ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக முடியாது. ஆன்மீக செயல்பாடால் முடியுமா? நான் கோயிலுக்கு போறேன், இல்லை வந்து கோயிலில் எல்லா காரியங்களும் செய்யணும், சந்தா கட்டுறேன், அதனால நான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு முதிர்ச்சியாக இருப்பதனால கடவுளுடைய ஒரு சகோதரனாக கடவுளுடைய குடும்பத்தில் நம்ம இணைய முடியுமா? முடியாது. காரணம் மத்தேயு நற்செய்தி 7:21 இறைவார்த்தையால் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணகத்திலே நுழைய முடியாது என்று சொல்லுகிறது. அல்லது ஒரு ஹெரிட்டேஜ்,
ஒரு ஃபேமிலியுடைய ஹெரிட்டேஜ் வழியாக வாழையடி வாழையாக எங்கள் பரம்பரை அப்படின்னு அது வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய சகோதரராக இந்த குடும்பத்தில் இணைய முடியுமா? இல்லை. காரணம், வாழையடி வாழையாக வந்தது வெறும் பாவம் மட்டுமே வந்தது. அழகாக வாசிக்கிறோம், ஒன்றாவது அதிகாரம் 18-19 இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடக்கை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு உடல் அளவில் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடைக்காது, ஆன்மீக அளவிலும் கிடைக்காது. ஒரு இந்த ஹெரிட்டேஜ் வழியாக ஒரு பரம்பரையினுடைய அந்த வழியாகவும் நம்ம அவருடைய பிள்ளைகளாக உறவாக மாற முடியாது. அப்படி என்றால் யார் தான் இயேசுவினுடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறுவது? யார் தான் அவருடைய உறவிலை நிலைப்பது என்றால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான செய்தி 3:5-6 இறைவார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியினுடைய இயல்பை உடையவர். ஆக நாம் தூய ஆவியினுடைய இயல்பை கொண்டிருக்க வேண்டும், தூய ஆவியால் பிறக்க வேண்டும். அதற்குத்தான் இயேசு இறுதியாக சொன்னார், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரி. தந்தையினுடைய திருவுளம் என்ன? அன்பு செய்வது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, அடுத்தவருக்காய் இறங்கி போவது, பரிவோடு நோக்குவது, சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது, அடுத்தவர்களில் இருக்கிற நல்லதை காண்பது, நமக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பிறருக்கு செய்வது. அவர்களின் கட்டளையை கடைபிடிப்பார்கள். யோவான செய்தி 15:14 இறைவார்த்தை சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவினுடைய திருவுளத்தை அறிந்து கட்டளையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இயேசுவின் நண்பர்களாக இருக்க முடியும். இறுதியாக இயேசுவினுடைய அந்த குடும்பத்திலே, ஆன்மீக குடும்பத்திலே, விண்ணக குடும்பத்திலே இணைய வேண்டுமா? அவருடைய சகோதரர்களாக நாம் மாற வேண்டுமா? கடவுளுடைய திருவுளத்தின்படி அறிந்து அதை ஏற்று வாழ வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 2:10 இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது, நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நற்செயல்கள் புரிவதே இறைவன் விரும்புகின்ற ஒரு உன்னதமான திருவுளம். ஆகவே இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு இந்த மன்னக உறவை கடந்து விண்ணகத்தின் உறவாக உன் திருமகன் இயேசுனுடைய சகோதரர்களாக மாற எங்களுக்கு அழைத்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உன் தந்தை உம்முடைய திருவுளத்தை அறிந்திருக்கிற நாங்கள் வருகிற நாட்களில் அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி உன் மகன் இயேசுனுடைய சகோதரர்களாக மாறி விண்ணக உறவில் நாங்களும் இடம்பெற எங்களுக்கு கிருபை புரியும். எங்கள் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்லபிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவையானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.